ஒருவர் இறந்த பின்னும் உயிர் வாழும் சக்தி கொண்ட ஆரா என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளியான 2.0 என்னும் படத்தில் ஒருவர் இறந்து பின் ஆவியாக வருவதாக சித்தரித்துள்ளனர். இதற்கு அறிவியல் ரீதியான சாத்தியம் உள்ளது என்பதையும் அந்த திரைப்படத்தில் விளக்கியுள்ளார்கள். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த மனிதனின் உடலை சுற்றி ஆரா என்ற ஒன்று இருக்கும், அது அந்த மனிதன் இறந்த பின்பும் இருக்கும் என கூறியுள்ளார்கள். இது குறித்து அந்த படத்தில் ஓரளவிற்கு விளக்கியிருந்தாலும் இது குறித்த தெளிவான விளக்கத்தை பற்றி பலரும் தேடியும் பேசியும் வருகிறார்கள். இந்த ஆரா என்றால் அறிவியல் ரீதியாக என்ன? உண்மையில் ஒருவர் இறந்த பின்னும் உயிர் வாழ முடியுமா? அறிவியலின்படி மனித உடலானது எப்பொழுதுமே ஒருவித அதிர்வலைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். இது உடலை சுற்றி ஒரு விதமான காந்த சக்தியை ஏற்படுத்துகிறது. இது மனிதனுடைய மூச்சு, செரிமானம், நரம்பியல் மற்றும் இரத்த ஓட்டம் ஆகியவற்றை பொறுத்து உருவாகிறது. இப்படி உருவாகும் இந்த காந்த சக்தியானது வெளிப்புறத்தில் உள்ள காற்று அணுக்களில் உள்ள எலக்ட்ரானுடன் தொடர்பு கொள்ளும். இதில் பயோ எனர்ஜெட்டிக் சக்தி என்ற ஒன்றை உருவாக்குகிறது. இதைத்தான் ஆரா என அறிவியல் அறிஞர்கள் பெயரிட்டுள்ளனர். ஒருவருடைய உடல்நிலை வெளிப்புற சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு இந்த ஆரா முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த ஆரா வெளிப்புறத்தையும் மனிதனுடைய உடலையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த ஆராவானது மனித உடலை சுற்றி சுமார் 4-5 அடிகள் வரை இருக்கும் என சொல்லப்படுகிறது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகள், மரங்கள் என எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும் என அறிவியல் சொல்கிறது. இந்த ஆரா என்பது வானவில் போல வண்ணங்களாக நிறைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆராவின் வண்ணங்களும் அளவுகளும் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பொறுத்து மாறுபடும் என தெரிகிறது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாகவும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருக்கும் பொழுது அவரை சுற்றியுள்ள ஆரா சற்று பெரியதாகவும் அதிக வண்ணங்களுடனும் இருக்குமாம். அதே நேரம் மனிதன் சோகமாகவும் எதிர்மறை சிந்தனைகளுடனும் இருக்கும் போது ஆராவின் அளவு சிறிய அளவிலும் குறைந்த வண்ணங்களுடனோ அல்லது கருப்பு நிறத்திலோ இருக்கும் என அறிவியல் கூறுகிறது. இந்த ஆராவானது உடலில் உள்ள 7 முக்கியமான சக்கரங்கள் மற்றும 122 சிறிய சக்கரங்கள் உள்ள பகுதிகளில் செயல்பாடுகளை பொறுத்து வெளிப்படும் எனவும், இந்த சக்கரங்களில் உள்ள செயல்பாடுகள் பாதிக்கப்படும் நிலையில் அது மனித உடலில் உள்ள ஆராக்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுகிறது. அது அதன் பின்னராக மனித உடலில் நீரிழிவு, ஹைப்பர் டென்ஷன், கேன்சர் உள்ளிட்ட நோய்களையோ அல்லது மனநலம் சம்பந்தப்பட்ட நோய்களையோ, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளையோ ஏற்படுத்துமாம். இது நம்முடைய மனித உடலுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களிடமும் இருக்கும். ஒவ்வொரு உயிரினங்களில் இருந்து வெளிப்படும் ஆராவின் ஒவ்வொரு அணுவிலும் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானிலும் மனித உடல் குறித்த பல்வேறு தகவல்கள் இருக்கும். மனிதர்களின் எண்ணங்களை பொறுத்தும் இவை மாறுபடலாம். இந்த ஆராக்களை எலக்ட்ரோ காந்த சக்தி, மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் வேவ், யூவி வேவ் போன்றவை தாக்கக்கூடும். இவைகளால் ஆராவின் அமைப்பில் பாதிப்புகள் ஏற்படலாம் என அறிவியல் கூறுகிறது. இந்த ஆராக்கள் மனித உடலில் உள்ள எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜி சிஸ்டத்தில் இருந்து வெளியாவதாக கூறுகிறது. இயற்பியல் விதியான கோண்டம் விதிப்படி எனர்ஜி என்பதை உருவாக்கவும் முடியாது, அளிக்கவும் முடியாது. அதன் தன்மையை மட்டுமே மாற்றியமைக்க முடியும். அந்த விதியின்படியே இந்த ஆராவும் செயல்படுகிறது. இந்த ஆராக்கள் உடலில் உருவானாலும் இதை உடலை விட்டு வெளியே கொண்டு செல்லும் திறனான எலக்ட்ரானை மூளைகள் தான் வெளிப்படுத்துகிறது. அதில்தான் மனிதர்களின் எண்ணங்களும் இந்த ஆராவும் கலந்து அது மனித உடலை சுற்றி பரவுகிறது. இது கிட்டத்தட்ட ஆன்மீகம் சொல்லும் பெரும்பாலான விஷயங்களை ஆமோதிக்கும் வகையிலே இந்த ஆராவின் செயல்பாடு உள்ளது. ஒரு மனிதன் இறந்த பின்பு அவரது உடலை சுற்றியுள்ள ஆராக்கள் நெகட்டிவ் ஆராக்களாக மாறும் எனவும், பின்பு அது வெளிப்புறத்தில் உள்ள எலக்ட்ரான்களால் தாக்கப்பட்டு தாக்கப்படும் எலக்ட்ரான்களாகவே மாறுமாம். ஆனால் ஒரு மனிதன் இறந்த பின்பும் அந்த ஆராக்கள் இணைந்து அவரது எண்ணங்களை நெகட்டிவ் எனர்ஜி மூலம் நிறைவேற்ற முடியுமா என்பது அறிவியல் ரீதியாக சாத்தியமான ஒன்றா என்றால் சந்தேகம்தான். இதை பற்றிய பலகட்ட ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் வரும் காலங்களில் இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக மருத்துவ ரீதியாகவும் வரும் காலங்களில் வேறு பல பயன்பாடுகளை பெறலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.